ஸ்ரீ லோபமுத்ரா ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைப்பை அழுத்தவும் தொடர்ந்து பெல் பட்டனை அழுத்திவிட்டு ஆளை ப்ரெஸ் செய்யவும் காளையார் கோவில் இப்போது நாம் காளையார் கோவில் என்ற ஊரில் உள்ள திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் மூலவர் அருள்மிகு சொர்ண காளீஸ்வரர் சோமேசர் சுந்தரேஸ்வரர் அம்மன் அருள்மிகு சொர்ணவல்லி சவுந்தரவள்ளி மீனாட்சி தளவிருட்சம் கொக்கு மந்தாரை தீர்த்தம் கஜ காளி விஷ்ணு சரஸ்வதி கௌரி ருத்ர லட்சுமி சுதர்சன தீர்த்தங்கள் இத்திருக்கோவிலின் புராணப்பெயர் பெயர் ஆகும் பேராகும் தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் இது பத்தாவது திருத்தலம் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் பாடியிருக்கிறார்கள் மிக பெரிய சுற்றுச்சுவர்களுடன் நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கோவில் அமைந்துள்ளது இங்கு மூன்று சிவபெருமானின் தனித்தனியான கோவில்களும் மூன்று தனித்தனியான அம்மன் கோவில்களும் இருக்கின்றன இது இல்லாமல் சோமேசர் சன்னதிக்கு முன்னால் பெரிய சகசரலிங்கம் உள்ளது மேலும் சோமேசர் கோவிலுக்கு முன்னால் பெரிய ராஜகோபுரமும் சொர்ணகாலீஸ்வரர் கோவிலுக்கு முன்னால் ஒரு ராஜகோபுரமும் உள்ளது இந்த இரண்டு ராஜகோபுரங்களும் மருது சகோதரர்கள் கட்டியது ஆகும் இக்கோவில் மிகவும் பழமையானது இங்குள்ள கஜபுஷ்கரணி தீர்த்த குளமானது மதுரையில் உள்ள தெப்ப குளத்தினை போன்று மிகவும் பெரியது ஆலய வரலாறு இந்த ஆலயத்தில் தனித்தனியாக அமைந்திருக்கும் மூன்று சிவபெருமானுக்கும் தனித்தனி வரலாறு உள்ளது ஒரு சமயம் சந்திர பகவான் விநாயகரை பார்த்து கேலியாக சிரிக்க இதனால் கோபம் கொண்ட விநாயக பெருமானால் சாபம் பெற்று அந்த சாபம் நீங்கிட இங்கு வந்து லிங்க பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருந்து அவரது தரிசனம் பெற்று தனது சாபம் நீங்க பெற்றாராம் சொர்ண காலீஸ்வரர் வரலாறு கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதி தேவியும் தனிமையில் உரையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அன்னை பரமசிவனின் கண்களை விளையாட்டாக தனது இரண்டு கைகளால் மூடுகிறாள் இதனால் மூ உலகமும் இருளில் மூழ்கிவிடுகிறது இறைவன் சினம் கொண்டு பார்வதி தேவியை பூலோகத்தில் காலியாக தோன்றுமாறு சபிக்கிறார் அன்னையும் இப்பகுதியில் உள்ள மருதவனத்தில் காளியாக தோன்றி சண்டாசுரன் என்ற அரக்கனை அழித்து பின் ஸ்வர்ணவள்ளியாக தனது தங்க திருமேனியை மீண்டும் பெற்று இங்குள்ள காளீஸ்வரரை மணந்து தனது சாபம் நீங்கிட பெற்றார் இறைவனும் சொர்ண காளீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் சுந்தரேஸ்வரர் வரலாறு மதுரையை ஆண்ட மன்னன் வரகுண பாண்டியன் என்பவர் எப்பொழுதும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உச்சிக்கால பூஜையில் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகே உணவு உண்ணும் பழக்கம் உள்ளவர் ஒருமுறை காளையார் கோவிலுக்கு வந்துவிட்டு அவரால் குறித்த நேரத்தில் மதுரைக்கு செல்ல முடியவில்லை இதனால் மிகவும் மனம் வருந்திய மன்னருக்கு இந்த ஆலயத்தின் ஒரு பகுதியில் மதுரை மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் காட்சி தந்தார்கள் அவர்கள் காட்சி தந்த அந்த இடத்தில் கட்டப்பட்டதுதான் இந்த மீனாட்சி சொக்கநாதர் ஆலயமாகும் மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி மொக்கை பழனியப்பன் மற்றும் பொன்னாத்தாள் தம்பதியினருக்கு பெரிய மருது மகனாக பிறந்தார் அதன் பின் ஐந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணில் சின்ன மருது பிறந்தார் இவர்கள் பிறந்தது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே உள்ள முக்குளம் என்ற கிராமமாகும் இவர்களது தந்தை ராம்நாடு இராணுவத்தில் ஒரு இராணுவ வீரர் சகோதரர்கள் இருவரும் மிகச்சிறந்த வீரர்கள் போர்க்கலைகள் அனைத்தையும் கற்றவர்கள் இவர்களுக்கு சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் நட்பு கிடைக்கிறது மருது சகோதரர்களின் திறமையினை கண்ட மன்னர் முத்துவடுகநாதர் தன்னுடைய படைகளின் தலைமை பதவியினை வழங்கி அவர்களை கௌரவித்தார் மருது சகோதரர்களும் அன்றிலிருந்து மன்னருக்கு துணையாக நாட்டை காத்து வந்தனர் ஒருநாள் மன்னர் காளையார் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்தபோது ஆங்கிலேயர்கள் அவரை வஞ்சகமாக போர் புரிந்து கொன்றுவிடுகிறார்கள் உடனே மருது சகோதரர்கள் மன்னரின் மனைவியான வீரமங்கை வேலுநாச்சியார் தலைமையில் மைசூர் மன்னர் ஹைதர் அலியின் உதவியுடன் ஆங்கிலேய அரசை எதிர்த்து போரிட்டு சிவகங்கை சீமையை மீட்டெடுத்து வேலுநாச்சியாரை அரசியாக்குகிறார்கள் சில காலங்களில் வேலுநாச்சியார் மறைந்துவிட அவருக்கு பின் மருது சகோதரர்கள் நாட்டிற்கு நல்லாட்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள் இந்நிலையில் கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட அவரது தம்பியாகிய ஓமைத்துறை மருது சகோதரர்களிடம் தஞ்சமடைகிறார் இதை தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களிடம் ஓமைதுரையை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூற இதற்கு மருது சகோதரர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் இதனால் ஆங்கிலேயர்களுக்கும் மருது சகோதரர்களுக்கும் போர் ஏற்படுகிறது இந்த போரில் மருது சகோதரர்கள் தோல்வியடைகிறார்கள் ஆங்கிலேயர்கள் சின்ன மருது மற்றும் அவருடைய உறவினர்கள் மற்றும் சிப்பாய்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை கைது செய்கிறார்கள் ஆனால் அவர்களால் பெரிய மருதுவை மட்டும் கைது செய்ய முடியவில்லை எங்கு இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கவும் முடியவில்லை இதற்காக அவர்கள் ஒரு குறுக்கு வழியினை கையாண்டார்கள் அதாவது மருது சகோதரர்கள் தீவிர சிவபக்தர்கள் அவர்கள்தான் உள்ள திருக்கோவிலை மிகவும் செம்மையாக கட்டி முன்னால் அழகாக விளங்கும் ராஜகோபுரங்களையும் கட்டினார்கள் பெரிய மருது எங்கிருந்தாலும் உடனே சரணடைய வேண்டும் இல்லையேல் காளையார்கோவில் கோபுரங்கள் இரண்டும் இடித்து தரைமட்டமாக்கப்படும் என்று முரசறைந்து அறிவித்துவிட்டு கோபுரங்களின் முன்னால் பீரங்கிகளை கொண்டு வந்து நிறுத்திவிட்டது ஆங்கிலேய அரசு இந்த செய்தி பெரிய மருதுவிற்கு தெரிய வந்தது துடிதுடித்து போன அவர் ராஜகோபுரங்களையும் கோவிலையும் காப்பாற்ற உடனே சரணடைந்தார் மேஜர் வில்ஸ் என்ற ஆங்கிலேயரின் தலைமையில் கொஞ்சமும் ஈவு இறக்கம் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திருப்பத்தூரில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் மேலும் இவர்களுடன் அவர்களது வாரிசுகள் உறவினர்கள் சிப்பாய்கள் என்று ஐநூற்றி நாற்பது பேர்களின் தலையை வெட்டிக் கொன்றார்கள் இந்த சோக வரலாறு திருப்பத்தூர் படுகொலை என்று அழைக்கப்படுகிறது மருது சகோதரர்களை தூக்கில் போடும்போது பெரிய மருதுவிடம் ஆங்கிலேயர்கள் கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்களாம் பெரிய மருதுவும் இனிமேல் யாரிடமும் இந்த கோபுரங்களை இடிப்பதாக கூறக்கூடாது கோவிலையும் எந்த சேதமும் செய்யக்கூடாது மேலும் நான் இறந்த பின்பு என்னுடைய தலையை காளையார் கோவில் திருக்கோவிலுக்கு முன்னால் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதேபோல அவரது தலை காளையார் கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டது உடல் திருப்பத்தூரில் அடக்கம் செய்யப்பட்டது மருது சகோதரர்களின் நினைவாக திருப்பத்தூரில் நினைவு மண்டபமும் நினைவுத்தூணும் உள்ளது காளையார் கோவில் கோபுரங்களுக்கு அருகில் முத்துவடுகநாதர் பெரிய மருது மற்றும் சின்ன மருது ஆகியோருக்கு சிலைகள் இருக்கின்றன மேலும் அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் சுதந்திரம் பெற்று ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து அவர்களின் பெயரில் தபால் தலை வெளியிட்டது மேலும் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட தினத்தை அரசு விழாவாகவும் கொண்டாடுகிறார்கள் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் இக்கோவில் திறந்திருக்கும் மதுரையிலிருந்து தொண்டி செல்லும் வழியில் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் காளையார் கோவில் உள்ளது இது போன்ற காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்